ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சாய்நாதா கிச்சன். இன்றைக்கி வாழைக்காய் வறுவல் தாங்க செய்ய போகிறேன். இந்த வாழைக்காய் வறுவலை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அதுக்கு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை சேர்த்துக்கலாம். ரொம்ப மெலிசாகவும் இல்லை, ரொம்ப தடிசாகவும் இல்லாமல் மீடியமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பிஞ்சு அளவுக்கு பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வாழைக்காய் வதங்கட்டோங்க. அதுக்குள்ளே மிக்சி ஜாரில் 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 5/6 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். இது கலருக்கோசம் சேர்த்துக்கிறாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் போதும். வாழைக்காய் பாதி அளவுக்கு நல்லா வெந்திடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். மசாலா வாழைக்காவோட சேர்ந்து வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1-10 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இருக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், வாழைக்காலாம் நல்லா வெந்து ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்ல டேஸ்டியான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிட்டீங்க. இந்த வாழைக்காய் வறுவலை நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.